உறவுப்படுத்தி உறவுப்படுத்தி கடவுளுக்கும் கடவுளை படுத்துகிறார். அதாவது உலகை படைத்து கடவுள் என்று சொல்றீங்க, கடவுளை படைத்து யார் தான் உடைய கேள்வி. முதல்ல எந்த ஒரு கேள்விக்குமே ஒரு முடிவு வந்து நிற்கும். கடவுளை படைத்தது யார்னு சொல்லுகிறார் சொன்னீங்க, அவரை படைத்தது யார்னு இன்னொரு கேள்வி இருக்கும். அவரை சொன்னவங்க செய்வோம், அவரை படைத்தது யாரு, இதுக்கு வந்து முடிவே கிடையாது. இல்லாம ஒரு எந்த வந்து நிற்கணும். இப்ப கடவுளை பற்றி நம்ம முடிவெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கடவுளை காத்தோமா? காக்கலாம். நீங்கள் பார்க்கல, நான் பார்க்கல, எந்த மதத்தினுடைய ஞானிகளும் பார்க்க கிடையாது. இப்ப கடவுளை பார்க்காம இருக்கும்போது அவர் பேசுனதை காதல கேட்டோமா? இல்ல. அப்ப கடவுளை நம்ம பார்த்ததும் கிடையாது, அவர் பேச்ச கேட்டதும் கிடையாது, அவரை தொட்டு பார்த்ததும் கிடையாது. அப்ப எப்படி போய் கடவுள் இருக்குன்னு நினைக்கிறீங்க என்கிற ஒரு கேள்வியின் வெளிப்பாடாகத்தான் இந்த கடவுள் இல்லே என்று சொல்வதற்கு இந்த கேள்வி கேட்பாங்க. கடவுள் இருக்கும் முடியல, இல்லை கடவுள் இருக்குன்னு சொன்னா அப்ப அவர் கொடுக்கிறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரி, விட்டுருவோம், பேச்சு விட்டுருவோம், கடவுள் இல்ல வச்சுக்கோமே. கடவுளோட எப்படி இந்த உலகம் உண்டானது அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு உருசல் பிராணி இருந்தது, அது வந்து ரெண்டு சொல்லா மாறியது, அது அப்படியே நிறைய விருத்தியானது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப கடவுள் இல்லைன்ற கருத்து பிரகாரமும் அந்த உருசல் பிராணி உணவு இருந்துச்சு, அது இருந்துச்சு. கடவுள் இருக்கும் போது கேட்கிற அதே கேள்விய கடவுள் இல்லைங்கிறவங்க ஒரு தோக்கம் சொல்லுவாங்கள. கடவுள் இல்லைங்கிறவங்களும் உலகத்துக்கு ஒரு தோக்கத்தை சொல்லுவாங்க. தண்ணியிலிருந்து உலகம் வச்சுட்டு தண்ணி வாங்கிறதுக்கு அவசியமே இல்ல, தண்ணி எப்படி இருந்து வருமா இல்லையா, எதையாவது கஷ்டம் சொல்லுவாங்களா இல்லையா. கடவுள் இல்லைங்கிறவங்க என்ன செய்வாங்க, மனசு குரங்குலேருந்து வந்தா சரி, குரங்கு இருந்து வந்துச்சு, குரங்கு பள்ளியிலிருந்து வந்துச்சு, சரி பள்ளி எழுந்து வந்துச்சு, அது அதுல எப்படி சொல்லிக்கிட்டே போய் கடைசியில எதையாவது ஒன்னு ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேல அவங்க போக வேண்டாது. அப்ப நம்ம திருப்பி கேட்போம், இவ கிடைக்கலையா, இது எப்படி வந்துச்சு, இது எதிர்ப்பு, இதுதான் கஷ்டம்தான். ஏதாவது கஷ்டம் சொல்லுங்கள, எதை இவர்கள் பஸ்து என்று சொல்லி வருகிறார்களோ அந்த பஸ்து நம்ம கேள்வி கேட்போம். இதுக்கு வந்தது எது, இது எதிலிருந்து வந்தது, மனுஷன் குரங்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த அனுமதி பதில் சொல்லி பார்ப்போம். இப்ப கடவுள் இருக்குங்கிறவங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிக்கிறானோ, கடவுள் இல்லைங்கிறவங்க அதே மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறான். அதனால இது வந்து கடவுள் இல்லை என்ற ஒரு வாதத்திற்கு உரிய பதிலாக ஆகாது. அப்போ கடவுள் இருக்கிறவங்க எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம வந்து பகுத்தறிவாதிகள். பகுத்தறிவு அந்த தெரியுமா, கண்ணால பார்க்கறது மட்டும் நம்புறது பகுத்தறிவு இல்லை. கண்ணால நாய் பண்ணியெல்லாம் தான் பார்க்கணும், பார்த்து அது கண்டுபிடிக்குது. இதுதான் நம்முடைய எஜமான் கண்டுபிடிக்கிறது இல்லையா, இதான் நம்முடைய வீடுன்னு கரெக்டா நாய் வந்துருந்தா இல்லையா, இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், இது நம்ம சாப்பிடுற பொருள் இல்லைன்னு சொல்லி ஆடு மாடு கழுதுகளெல்லாம் கண்டுபிடிக்கிறா இல்லையா. அதை பார்த்து நம்புதல் என்பது எல்லா ஜீவனுக்கும் இருக்கிறது. பார்த்ததைத்தான் நம்பினா அதுக்கு ஒரு மனுஷனா இருக்கு, தேவை மிருகமா இருந்துட்டு போயிடலாம். பார்த்ததுக்கு மேல நம்புறமே மூளை இருக்கிற சிந்திக்கிறமே, அந்த சிந்தித்து நம்புற ஒரு தன்மையினாலதான் நம்ம வந்து மிருகங்களை விட சிறந்து விளங்குகிறோம். அப்ப நம்ம என்ன முடிவு பெறக்கூடாது, நான் பார்த்தாத்தான் நம்புவேன். இந்த மைக்கு இருக்குது, மைக்க பாக்குறீங்க, மைக்க படைச்சவன பாத்தீங்களா இல்ல, ஆனா இது கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சிருப்பான் நம்புறீங்க. ஆனா நம்ம எதை பார்க்கல, இந்த மைக்க ஒருத்தன் செஞ்சுதானே இருப்பான், இந்த போடியத்தை எவனா செஞ்சுதானே இருப்பான், போடியம் இருக்கு நம்புறோம். இந்த போடியம் எப்படி வந்தது, ஒருத்தன் செஞ்சான் அவனை பாத்தியா, ஆனா செஞ்சதையாவது பாத்தியா கருமா. இது நம்ம என்ன முடிவு சொல்றோம், இது ஒரு பொருள் உண்டாகிறதா இருந்தால் இவனாச்சும் செய்யணும் அப்படின்னு ஒரு நிலையை வந்து நம்பி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துவிட்டு செஞ்சா இருக்கிறான் நம்புறீங்களா, அதுக்கு பேர் பார்த்து இந்த பில்டிங்கை பார்த்து நாய் பார்த்தா பில்டிங்கை மட்டும்தான் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பத்தையும் அந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்காரப்பான அவருடைய அறிவையும் திறமையும் சேர்த்து ஒரு பார்ப்பா இல்லையா, அதுதான் பக்தர்கள். ஒரு தொகை வருது என்று சொன்னால் அந்த பொருளுக்கு கீழே ஒரு பெரிய நெருப்பத்தை எரியுன்னு சொல்ல முடியும். அந்த நெருப்பை பார்க்க மாட்டோம், நம்ம பார்க்கிறோம் பிறையை தான் பார்க்கிறோம். தூரத்தில் பயங்கரமான புகை வந்தா நம்ம என்ன செய்வோம், புகழ்ந்து கட்ட மாட்டோம், நெருப்புனு கட்டுவோம். எங்க நெருப்பு பாத்தியா, அந்த புகை இருந்தா கீழே நெருப்பு தானே இருக்கு, நெருப்பு இல்லாமையா புகையும் கேட்போமா இல்லையா. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அந்த சராசரங்களை பார்க்கிறோம், அது உள்ள ஒவ்வொரு திட்டங்களையும் பார்க்கிறோம், அதுல உள்ள ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பார்க்கிறோம், இதில் உள்ள ஒவ்வொரு திறமையையும் ஒவ்வொரு சீர் சீரான அமைப்புகளையும் பார்க்கிறோம். பார்த்தா இது வந்து பயங்கரமான ஒரு நாலேஜ் உள்ள ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்க முடியல, தவிர இது வந்து தன்னிச்சையா உண்டாகிருக்க முடியாது
இப்ப ஒரு ஒரு உருண்டை எடுத்துக்கிற ஒரு உருண்டை களிமண் உருண்டை எடுத்துக்கிட்டு தூக்கி வேகமா எரிகிற எரிஞ்சா எப்படி எந்த மாதிரி உழைந்தாங்க சொல்ல முடியுமா? ஒரு துண்டு இப்படி இருக்கும், ஒரு துண்டு இப்படி இருக்கும், ஒரு துண்டு இப்படி இருக்கும், இன்னும் உலகான இருக்கு. இப்படித்தான் அது சுண்டுகின்ற உடையும், எந்த ஒரு உருந்தலையும் இருக்காது. உருட்டி வச்ச உருண்டை மாதிரி உடையுமா? ஒரு களிமண் உருண்டையை காஞ்சி போன உருண்டை எடுத்து வேகமானா எரிந்தால் அது உருண்டை உருண்டையாக வந்து உடையுமா? உடையாது. அதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது, குறிப்பிட்ட ஒரு சீர் இருக்காது, அந்த மாதிரி தான் உடையும். இது கண்ணா பின்னாண்டு உருவாகவும் இப்படி இருக்கும். இந்த உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க சொன்னா கண்ணா பின்னாண்டு சௌரி போன மாதிரி அதுவா உண்டாக்கிட்ட மாதிரி இருக்குதா? ஒரு பயங்கரமான ஒரு அறிவால் இருந்து உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த முழுக்கங்க அது வெளிப்படுகிறதா? வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? இப்ப நம்ம இன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு சூரியன் கரையை நல்லூர்ல மறையும்? இன்றைய தேதியில கரையை நல்லூர்ல சூரியன் மறையும் எத்தனைக்கு நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இருக்கிற 2009 3009 இதே தேதியில சூரியன் எத்தனை மணிக்கு கரையை நல்லூர்ல மறையும் இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியும். 2009 இருக்கிற நம்ம இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இதே நாளில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும், இந்த ஊரில் எத்தனை மணிக்கு மறையும், மதுரையில் எத்தனை மணிக்கு மறையும், சென்னையில் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியுமா முடியாதா? இன்றைக்கு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? ஒழுங்கா இருந்தா சொல்ல முடியும். கண்ணா பின்னாந்து இயங்கிக் கொண்டிருந்தா உங்களை கணித்து சொல்ல முடியாது. ஏதோ நமக்கு சொல்ல முடியும் என்று சொன்னால் சூரியனுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதை சுற்றி வரக்கூடிய பூமியுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது, சூரிய பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, பூமியை சுற்றி கொண்டு வரக்கூடிய சந்திரன் இருக்கிறது அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, சூரியன் வேகமாக இந்த பூமியையும் சந்திரனையும் கோள்களையும் இழுத்துக் கொண்டு ஓடுகிறது, அந்த ஓட்டத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. அதனால என்ன பண்றான்? இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுங்கிறான், இன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுதுங்கிறான், இத்தனை மணிக்கு ஏற்படுதுன்னு சொல்றான். அப்ப எத்தனை மணிக்கு எந்த ஊரில் சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றானோ அத்தனை மணிக்கு அது நடக்குதுன்னா எதை காட்டுறது? இந்த சூரியனுடைய ஓட்டம் ஒரு லிமிட்ல ஒரு அளவிடப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. திட்டமிடப்படாமல் உருவானதா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 6 மணிக்கு மறையணும், ஒரு நாளைக்கு 9 மணிக்கு மறையணும், ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? ஒரு திட்டமிட்ட ஒரு மனுஷனை ஆக்காமிக்கிறான் அவன் என்ன செய்வான்? சொல்லி வச்ச மாதிரி 6 மணிக்கு வந்திருப்பான், 7 மணி குளிப்பான், 8 மணிக்கு வண்டி எடுப்பான், 1 மணிக்கு ஆபீஸ் எடுப்பான், 10 மணி சாப்பிடுவான், 3 மணி மதி டேபிள் உட்காருவான், 6 மணிக்கு வர வீட்டுக்கு வந்து இதே யாரு திட்டமிட்ட ஒரு ஆகிற திட்டமிடாத என்ன செய்வான்? காலை 10 மணிக்கு இருப்பான், ஒரு நாளைக்கு 11 மணிக்கு வந்திருப்பான், ஒரு நாள் யாத்திரைக்கு முடிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது. அப்போ உலகம் வந்து இந்த திட்டமிடாத ஒருத்தன் வாழ்வான அந்த மாதிரி இருக்கிறதா, திட்டமிட்டு வாழ்ற மாதிரி இருக்கிறதா? அதுக்கு உதாரணமான பல முறை அடிக்கடி கொண்டாடுவோம். காந்தியுடைய நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் இருக்கிறது. அந்த நினைவு மண்டபத்தில் என்ன நடக்கும் கேட்டா, அக்டோபர் அங்க ஒரு சாம்பல் வச்சிருக்கிறார்கள், காந்தியுடைய சாம்பல் அஸ்திய அங்க நினைவு சின்னமா வைத்திருக்கிறார்கள், பானையில வைத்திருக்கிறார்கள். அந்த பானையில வந்து அக்டோபர் 2 மட்டும் சூரியனுடைய வெயில் வெளிச்சமலைய வெயில் நேரடியாக அதில் வரும். அக்டோபர் 2 மட்டும் அந்த வெயில் உள்ள வரும். அக்டோபர் 1 வராது, அக்டோபர் 3 வராது, 364 5 நாள்ல வராது, 364 நாட்கள் என்ன செய்யாதது? கடவுள் படாது. அப்ப எப்படி இந்த நாங்க பானையை வச்சிருக்கிறோம்? இந்த அக்டோபர் 2 சூரியன் எங்க இருந்து கலைக்கலாம். அக்டோபர் 2 இந்த பானையில் இருந்து எத்தனை டிகிரியில் அந்த சூரியன் இருக்கும் என்று கணித்து அதுக்கு நேரம் அந்த மேலே உள்ள ரூஃப்ல முகத்துல ஓட்டையை போட்டு சூரியனை வந்து ஒரு கிராஸா ஓட்ட போட்டு நிறைய பேர் அந்த ஊரமா செஞ்சு வச்சிருக்கான். அப்ப இவ்வளவு துல்லியமா இவன் கணிக்கிறானா? இவனுடைய திறமையா அந்த மாதிரி இயங்குறதா? அந்த மாதிரி இயங்குகிறது. ஒருத்தன் வண்டி கார் எடுத்து ஓட்டுறான், பஸ்ல ஓட்டிட்டு இருக்கான், டிரைவர் ஓட்டுறான், ஓட்டுறான், இங்க கடையில வந்து மதுரைக்கு போகணும், மதுரைக்கு போற பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம், திடீர்னு விஷயமா 100 கிலோமீட்டர் வரமா போறான், திடீர்னு 40 போறான், திடீர்னு 20 போறான், திடீர்னு 50 போறான், 5 நிமிஷம் 50, 5 நிமிஷம் 40, 5 நிமிஷம் 100, 5 இப்படி போனான்னு சொன்னா இவன் எவ்வளவு நேரத்தில் போறான்னு உங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிர்ணயம் இல்லையா? கணவன் போறானே, இன்னொரு டிரைவர் இருக்கிறான், 40 கிலோமீட்டர் பிடிச்சாங்க, 40 க்கு 39 வர மாட்டேங்கிறான், 41 வர மாட்டேங்கிறான், அந்த வேகத்திலே போறான். இங்க உட்கார்ந்து சொல்லலாம், இவன் கரெக்டா 8 மணிக்கு சேர்ந்துருவான்னு சொல்லலாம். வண்டி இருக்கிற ஆமை இருந்தான், ஏதோ டிராபிக் ஆமை இருந்தான். அப்ப எதுக்கு சொல்லணும்? அப்ப திட்டமிட்டு தீர்மானித்து இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதை பூமியை வச்சு பார்க்கிறோம், சூரியனை வச்சு பார்க்கிறோம், செவ்வாயை வச்சு பார்க்கிறோம், சுக்கிரனை வச்சு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு பெரிய அதிசயம் தெரியுமா? இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு பார்க்கும் பொழுது
எப்பவும் விஞ்ஞானிகள் சொன்னா பெருவெடிப்பு கொள்கையினால உண்டானது. பெருவெடிப்பு கொள்கைனா என்ன? இந்த சூரியன் சந்திரன் அனைத்து கோள்களும் ஒரு பொருளாக இருந்தது. அந்த ஒரு பொருள் வெடிச்சுதான் இவ்வளவு உண்டானு சொல்றான். அந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அணுவாக இருந்தது. அந்த அணுவுக்கு உள்ள இன்னும் தோற்று இருந்தது. அப்பதான் அந்த விஞ்ஞானிகள் இப்ப உள்ள விஞ்ஞானிகள் லேட்டஸ்டா சொல்றான், ஒரு படைப்பாளன் இல்லாமல் இந்த உலகம் உண்டா இருக்க முடியாது. குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் ஒரு நூலில் இது பற்றி தெல்ல தெளிவாக தகுந்த ஆதாரங்களோட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோட இன்றைய விஞ்ஞானிகளுடைய முடிவே கடவுள் இருக்கிறான் என்பதுதான். அந்த காலத்து விஞ்ஞானிகள் தான் கடவுள்